ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வரைக்கும் டாப் 21 பிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ கம்மிங் புல் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான காயின்ஸோட லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணாதவங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஆஸ் யூஷுவல், இந்த ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு வாரம்னு சொல்ல முடியாது, ரெண்டு வாரமாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் அந்த ஷேடில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான், நெகட்டிவ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இந்த மாதிரியான பர்சன்டேஜ் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செயின் லிங்க் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், செயின் லிங்க் வந்து ஆல் டைமாக வந்துட்டு $20 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ அரவுண்ட் $8 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இது ஒரு பையிங் ரேஞ்ச் மாதிரி, ஓகேங்களா? ஸோ பையிங் ரேஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு பை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து நல்ல விஷயம். அண்ட் அதே மாதிரி தான் இத்தீரியமோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கம்மி ஆகிருக்கு, ஓகே? ஸோ கம்பேரிங் டு அந்த பழைய ஹை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு போக்குடாக்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே வந்து நல்ல ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிட்காயினோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 10,500 ரேஞ்சில் இருக்கு. ஸோ ரொம்பவுமே வந்து சாலிடாக வந்துட்டு பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 10,000 ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த மார்க்கெட், இந்த புல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்டெயின் ஆகிற ப்ரைசிங் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 10,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச், 11,000 அப்படிங்கிற ரேஞ்ச், அண்ட் 12,000 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய ரேஞ்ச், ஓகேங்களா? ஸோ 12,400 வரைக்குமே போச்சு. ஸோ 12,400 அப்படிங்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் வந்து, சாரி, நல்ல ஒரு பம்ப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அது ரொம்பவுமே வந்து சாலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக வந்துட்டு கிரிப்டோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது, இந்த ப்ரைசிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான சைன் தான் வந்துட்டு இப்போதைக்கு கிரிப்டோக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப் இருக்கு இல்லையா? ஸோ யூனிஸ்வாப் மாதிரியான நிறைய க்ளோன் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் அந்த ஸ்பிஷி ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ பெரிய லெவலில் வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ அதை பற்றி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸ்பிஷி ஸ்வாப்புக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சொல்கிறது, அது அதோட ஒரு பெரிய விஷயமே வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ பேன் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு அதுக்குள்ளே எப்படி வந்தது, ஸோ செஃப் நோமி அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய அனலைஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்பவுமே வந்து டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷனை. ஸோ இதை செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஒரு க்ளோன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய க்ளோனிங்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு டெஃபி மார்க்கெட்டில் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப்பில் வந்துட்டு காயின் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதாவது அவங்களோட ஒரு ஓன் டோக்கன் அப்படிங்கிறது விட்டுருக்காங்க, யூஎன்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNII.finance அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வெப்சைட் வந்து வந்திருக்கு. ஸோ இது பெரிய லெவலில் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதுல தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ ஸ்விஷி ஸ்வாப் மாதிரியான நிறைய ஸ்வாப்பிங் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இது மாதிரி வந்து ட்ராப் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல புல் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இப்போ இருக்கக்கூடிய யூனிஸ்வாப்பே வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி, அண்ட் இப்போ இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வச்சுமே வந்து நிறைய பேர் வந்து யூனிஸ்வாப் மேலே ஒரு ரொம்பவுமே ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நிறைய பேர் வந்து லிக்விடிட்டி பூல் இருக்கு இல்லையா? ஸோ லிக்விடிட்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்ப்போம் இந்த ஃபினான்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, யூனி ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்துட்டு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு புது புது காயினில் வந்துட்டு டக்கு டக்குன்னு எதையுமே படிக்காமல் வந்து விழாதீங்க. ஸோ அதுக்கும் ஒரு நியூஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈல்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்டு ஃபார்மிங் தான், அந்த லிக்விடிட்டி பூல் கொடுத்து அவங்களோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யூனிஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் டோக்கன் இப்போ தான் வந்திருக்கு, ஓகேங்களா? பட் மற்ற இடத்துல ஸ்விஷி காயினில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணும்போதே ஒரு ஓன் டோக்கன் அப்படிங்கிறத வந்து கொடுத்து அந்த டோக்கனில் தான் வந்து ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ரொம்பவுமே பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த செகண்ட் நியூஸ் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஈல்டு ஃபார்மிங்கில் இன்வால்வ் ஆகிற யாருமே வந்துட்டு அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத வந்து
படிக்க மாட்டேங்கிறாங்க, படிக்கிறது கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது ஆப்வியஸ்லி ஒரு உண்மையான விஷயம்தான். ஏன்னா பெர்சன்டேஜ் மட்டும் நமக்கு அந்த டைமில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மேக்ஸிமம் அதுக்குள்ளே போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவுமே வந்து ட்ரூவான விஷயம்தான். அதுதான் சேஃபாக விளையாண்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக போயிட்டு அதில் வந்து டம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ரிஸ்க்கான விஷயம். ஸோ புதுசாக ஒரு காயின் வருது, ஹைப் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தயவு செஞ்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய வீடியோஸில் வந்துட்டு நான் இதை மாதிரி விஷயங்கள் தான் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது என்ன சொல்கிறது, நம்மளோட கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தடவை வந்து நான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களோட ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதை பண்ணுங்கள், ஸோ அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆகுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரான்சம்வேரில் வந்துட்டு நிறைய விதமான ஹேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்துச்சு. நம்மளே வந்து நிறைய ஹேக்கிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு ரான்சம்வேர் பின்னாடி இருக்கக்கூடிய, ஓகேங்களா, ஸோ ஒரு டீமே வந்து அவங்க கண்டுபிடிக்க கிடையாது, ஒரே ஒருத்தரை மட்டும் அவருங்க வந்து இப்போதைக்கு வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து அவங்களை ஃபைன் பண்ணியிருக்காங்க 1.5 மில்லியன், ஓகேங்களா? ஸோ 1.5 மில்லியன் டாலர் வந்து ஃபைன் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க அந்த ஹேக்கர் மேலே. பார்ப்போம். ஸோ இன்னும் அவங்க கூட இந்த ஹேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய, அதான் டார்க் வெப் அப்படின்னாலே வந்துட்டு இவங்க யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போது இவங்க ஒருத்தங்களை மட்டும்தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ டாப் லெவலில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆளையெல்லாம் வந்து தொடர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயம், ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலுக்கே வந்து டெக்னிக்கல் கொடுக்குற ஒரு ஆளுக்கு தான் வந்து ஹேக்கர்ஸு. பார்ப்போம் எப்படி வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸை வந்துட்டு பிடிக்கிறாங்களா, கம்பெனிஸை வந்து சேஃப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அடுத்த நியூஸ் அப்படிங்கிறது மீம் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து வந்துச்சு, ஓகேங்களா? அதாவது என்ன அதோட லோகோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த அன்னாச்சி பழம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த முழுசாக ஒரு அன்னாச்சி பழம் இருக்குல்ல, ஸோ அதோட அன்னாச்சி பழத்தோட லோகோ தான் வந்துட்டு அந்த காயினோட லோகோ, ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேரே வந்து மீம் காயின் அப்படின்னே வந்து வச்சுருக்காங்க. டெஃபி ப்ராஜெக்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் வந்து மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. ப்ரைஸிங் பாருங்கள், 1000, என்ன ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லெவலில் வந்து க்ரியேட் பண்ணாங்க. பட் ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ பட் நேம் அப்படிங்கிறது பாருங்கள், மீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அன்னாச்சி பழத்தோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே வந்து இந்த டெஃபி மார்க்கெட் அப்படிங்கிறது கிரேஸியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்ப கிரேஸியாக போகுது. அண்ட் அதே மாதிரி தான் வந்து சிவிஷியாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரானில் இருக்கக்கூடிய சாலமன்ஸ் வேப் அப்படின்னு சொல்லக்கூடியது, மீனை வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் அந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் வந்து வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சொல்கிற விஷயம்தான். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது போர்ட்ஃபோலியோ தூக்கி அதில் வந்து போட்டுறாதீங்க, ஓகேங்களா? ஸோ அண்ட் அடுத்த இன்னொரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, ஓகேங்களா? ஸோ யூஎஸில் வந்து ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பெரிய மைனிங் ரிங்கெல்லாம் இருக்கும்ல, ஸோ மைனிங் ஃபார்மை வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது அந்த ஃபார்மில் வந்துட்டு வெறும் 2000 ரிங் மட்டும்தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க அங்கே வந்துட்டு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 ரிங்ஸ் வந்துட்டு போடலாம், ரிக்ஸ் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் இருக்காங்க. ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து போட ஆரம்பித்தாங்க, பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட அந்த மைனிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ 60% பார்த்திங்க அப்படின்னா சைனாவிலிருந்து தான் வந்துட்டு மைனிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் ஆகட்டும் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த பெர்சன்டேஜ் வைஸ் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ சைனா வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு டாமினேட் பண்ண விடாமல் ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மைனிங்கை பற்றி முடிஞ்சு அப்படின்னா நம்மளே இங்கே பண்ண முடியும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம், இந்தியா வந்துட்டு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ நிறைய இடத்துல வந்து மைனிங் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னுமே வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறது மைனிங் ரிக்ஸ் தமிழ்நாட்டில் கூட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து போய் பார்த்துருக்கோம். பட் பெரிய லெவலில் அந்த ஃபார்ம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஃபார்ம் வேர் ஹவுஸில் எல்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கிடையாது. பட் பிளான் பண்ணலாம், ஏதாவது நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஒரு பிளான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்யூனிட்டி அப்படிங்கிறது. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
என்எஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கேமிங் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ இந்த என்எஃப்டி வந்துட்டு கேமிங்க்கு மட்டுமே இல்லை, ஸோ நிறைய இந்த ரியல் எஸ்டேட் விஷயமெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ரியல் எஸ்டேட்டை வந்துட்டு டோக்கனைசேஷனாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்துட்டு இந்த என்எஃப்டி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒரு மூணு வீடியோக்கு முன்னாடியே நாலு வீடியோக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதாவது கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். ஸோ அடுத்தது இந்த டெஃபி மார்க்கெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் அப்படிங்கிறது இந்த என்எஃப்டி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப லெவலில் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் ஆகும் கேமிங்கில் ஓகேங்களா. ஸோ என்எஃப்டி அப்படிங்கிறதா வந்து கீ பாயிண்ட். அட் த சேம் டைம் வந்து இந்த டோக்கனைசேஷன் இந்த ரியல் எஸ்டேட் விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுவும் வந்து என்எஃப்டிக்குள்ளே வரும்போது இன்னுமே வந்து அடிஷ்னல் வேல்யூ கொடுக்கும். பட் அது இன்னுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷனாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரக்சராகட்டும் பண்ணணும். பட் நமக்கு தெரியல, மேபி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து சூப்பரான விஷயம் ஓகேங்களா. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் 2017 வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க, ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சு வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 43 இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து போயிருக்கு போல். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு விஷயந்தான் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லா எக்ஸ்சேஞ்சையும் வந்து குத்தம் சொல்ல பாருங்கள் யார் அந்த எக்ஸ்சேஞ்ச் பின்னாடி இருக்காங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ்சேஞ்சோட சிஓ இருக்கட்டும், ஸோ இவங்க வந்துட்டு யார், ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சர்டிஃபைடு எக்ஸ்சேஞ்சா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஃபர் சைடாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து டெலகிராம்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அண்ட் ஈவன் வந்து இப்போ நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிட்டு ஃபர்தராக வந்துட்டு மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து சிம்பிளான விஷயந்தான் ஓகேங்களா. பட் ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு ப்ராப்பரான எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த பேப்பர் ஒர்க் ஆகட்டும், ஸோ கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி வைஸ் ஆகட்டும், A1 டயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டயர் 1 செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ஹார்டான விஷயம். ஸோ அந்த ஹார்ட் வந்து இருக்கா, ஹார்ட் ஒர்க் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு க்ளோன் வந்து அப்படியே வந்து பண்ண முடியும், பினான்ஸ் மாதிரியே வந்து இன்னொரு க்ளோன் வந்து பண்ண முடியும், பட் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர் வைஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ சேஃபாக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வந்து நீங்கள் வேலெட்டுக்கு ஸ்டோர் பண்ணணும், வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா ப்ராப்பராக அந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வேலெட் வந்துட்டு ரொம்பவுமே வந்து லாங் டர்முக்கு வந்து நீங்கள் வந்து சேஃபாக வந்து பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் லோக்கலில் இருக்கிற நார்மலாக இந்த பினான்ஸ், ஓகேஎக்ஸ், கூகாயின், காயின் டிசிஸ், வசிரக்ஸ், ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சோட லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் வீடியோவில் இன்றைக்கி கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், உங்களோட உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லையாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொல்ல நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், ஒவ்வொரு பர்டிகுலர் காயின்ஸ் ஓடுறதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னுமே வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ தேங்க்யூ, பாய்.